ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து ஒரு ஃபன் விலாகாக இருக்க போகுது. செட்டப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஏதோ ரெசிபி செய்ய தான் போகிறோம் அப்படின்ட்டு போகிறோங்க. ஆமாம், வந்துட்டு இது 90% குக்கிங் வந்து என் ஹஸ்பண்டோட குக்கிங்காக இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அவருக்கு லீவ் அப்படிங்கிறதுனால அதனால் அவர் குக்கிங் பண்ண போகிறாரு. நான் ஜஸ்ட்டு ஒரு பேசிக் ப்ரீ ப்ரெப் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன், எது எங்கெங்கே சாப் பண்ணோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ என்னப்பா ரெசிபி, என்ன சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மஷ்ரூம் பிரியாணி. சத்தமாக நான் மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, ப்ளஸ் வந்துட்டு பன்னீர் கிரேவி. காலிஃப்ளவர். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்துக்கோங்க, நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராக வேணான்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எத்தனை மினிட்ஸ்க்கு வந்து லாங் லாஸ்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பட்டக்கிராமிலேருந்து எல்லாம் எங்கே இருக்குன்னு உள்ளேருந்து குரல் வரும், நான் உங்களுக்கு அப்படியே கேட்குறேன், லைவாக எடுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த ஃபன் வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். அதில் எண்டப் ஆகிற ரெசிபி வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நாங்கள் ஃபைனலாக சாப்பாடு தட்டில் போடுற வரைக்கும். என்னைய கவர் பண்ணாதீங்க, இதை மட்டும் கவர் பண்ணு ப்ளீஸ். ஒன்றும் வைக்கப்படாதீங்க, நெய் நெய் அடுப்பு மட்டும் கவர் பண்ணு. பொது போ லைட்டாக அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. போதும் போதும் போதும், அதுக்குள்ளே மீதியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணால் கொஞ்சம் தீயாமல் இருக்கும். இப்போ வந்து பேஸ்ட் அரைக்கணும். அதே என்ன ஆட் பண்ணேன்னு சொல்லுங்க. வெங்காயம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து இஞ்சி. ஏன் ரோல் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து வந்துட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் அதை போட்டாச்சு, அடுத்து கட் பண்ண ஆனியன் ஓகே அதை போட்டுட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். எல்லாரும் இப்போ வரதை பார்த்தா ஏதோ கூல் மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான்ப்பா வருவோம், கூல்லா பிரியாணி பொங்கல் ஆயிட போகுது. ஆமாம் 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 ஆமாம், அதெல்லாம் ஆகாது. பின்னாடி நம்ம ஒரு கடாயை போட்டு பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம், இல்லைனா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் இதை கிளறிட்டே இருப்பீங்க. எப்பா என்ன காயில் வெயிட் பண்ணுங்க. இந்த கடாயில் வந்து பன்னீர் கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு கடுகு சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு, ஏன்னா பிரியாணியும் பட்டைக்கிழம்பு ஃப்ளேவர், இதுவும் பட்டைக்கிழம்பு ஃப்ளேவர்னு கடும்பு கடுகு சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன், எனக்கு அந்த ஜீரக ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுக்காக. ஸோ அது கொஞ்சம் பொரிஞ்சிட்டு நான் அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் நான் வரிசையாக ஆட் பண்ண போகிறேன். அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ கடுகு ஜீரகம் சோம்பு அப்புறம் வெங்காயம் போட்டிருக்காருங்க, அப்புறம் கருவேப்பிலை தாளிச்சது. ஸோ இது நம்ம சும்மா செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம சிம்பிளாக நம்ம ஹோம் ஸ்டைல் மாதிரி தான், கிரேவி ஃபுல் கிரேவியாக இல்லை, ஒரு மாதிரி செமி கிரேவியாக தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புதினா தக்காளி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். வதக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கி முடிக்குது. ஸோ இதில் வந்து நான் தக்காளி அப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து அங்கே ஒரு ஹாட் வாட்டர் வச்சு அதில் நான் போட போகிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் அதில் இருந்தாயிடுச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் கிரேவியில். பஞ்சபொடி, ஆ
போடு 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 மிளகாய் பொடி இப்போ அடுத்து மல்லி பொடி இதில் வந்து பிரியாணிக்கு மட்டும் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போடுங்க அது ஃபுல்லாக எடுக்க வராது போதும் போதும் வேணும் அப்புறம் போட்டுக்கோ இந்த பன்னீருக்கு வந்து இந்த மசாலா பொடி லைட்டாக போடுங்க அப்பாப்பா அப்படியே கொட்டிட்டு போடு கொஞ்சம் ஆ போதும் ஓகேவா இப்போ நல்லா வதக்கிட்டு நான் அதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி வதக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் கொஞ்சமாக கேப்சிகம் வந்து பிரியாணியில் போட்டு வதக்க போகிறேன் இப்போ அதுதான் அந்த நம்ம பிரியாணிக்கு அந்த வதக்கியிருந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு ஸோ கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல வந்து பன்னீர் கிரேவிக்கு நம்ம போட்ட மசாலாவுக்கு அப்புறம் நான் தக்காளி போட்டு இதுலேயே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்காக போட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்கள் நம்ம மசாலாவோட நல்ல காலன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ மேபி நெக்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு இதை வந்துட்டு வேக வைக்க வேண்டியதான் பாஸ்மதி ரைஸாக ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இது ஆக்சுவலாக மேபி நான் வந்துட்டு ஃபுல் குக்கிங் கிடையாது வீரப்பாக பேசிட்டு உள்ளே வந்தேன் பட் ஆனால் மஞ்சள் பொடியில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒன்றும் தெரியல ஸோ அப்படியே ஜஸ்ட் அவங்க கைடன்ஸில் நான் கம்பைன் குக்கிங் தான் கம்பைன் குக்கிங் தான் இல்லை ஜஸ்ட் அவங்களோட கைடன்ஸில் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே டூ மினிட்ஸ் விட்டுருங்க பாப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் வெளியில் போயிட்டு ஒரு குக்கிங் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இனிஷியலாகவே இனிஷியலாகவே இன்ட்ரெஸ்ட்டு பட் ஆனால் ஸோ ஓகே ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் ஓகே நல்லா வரணும் நல்லா தான் வரும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம லேசாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு பன்னீர் போட்டு கசூரி மெத்தி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய இல்லை ரொம்ப கிளறு வேண்டாம் கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்பெல்லாம் ஓகே தானே ஓகே இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படியே விட்டுருங்க பன்னீர் கிரேவி முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டாரு இந்த சைடு வந்து காலிஃப்ளவரை வந்து நான் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சுட்ருக்கேன் அரிசி போட்டாச்சு அது ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் கீழே தோசைக்கல்லு மேலே தண்ணி வெயிட்டு கொடுத்து இதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் 65 போட்டிருக்கேங்க கடலை மாவு அரிசி மாவு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கடாய் வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன் அந்த இடத்துல ஸோ ஒரு 10 minutes மேரினேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இங்கே வந்து ரைத்தாக்கு வந்து ஆனியனும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது அரை வேக்காடு வந்துருச்சுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்மோஸ்ட் 50% மேலே வந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து தம் போட போகிறோம் தோசைக்கல்லில் போடணும்ப்பா அங்கப்பா ஸோ கீழே தோசைக்கல் மேலே குக்கரோ என்ன பாத்திரத்தில் நம்ம பண்ணுறோமோ அது மேலே வந்துட்டு ஒரு ஹெவியான சில பேர் கல் வைப்பாங்க நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணீர் ஒப்பி வைப்பேன் ஸோ தட் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் அந்த ப்ராசஸில் இந்த இடத்துல எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து வத்தல் பொரிக்க போகிறேன் கலர் வத்தல் சாப்பிடணும் போல் இருக்குது
அடுத்து ரைத்தாக்கு வந்து இங்கே வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி தண்ணியில் போடுறீங்க, அதை வடிகட்டிட்டு இப்போ நான் தயிரில் ஆட் பண்ண போகிறேன். எஸ்கேப் ஆகிட்டான், இதை வடித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65ங்க. நம்ம வந்து இந்த கலர் லைட் கலரில் தான் வரும், பிகாஸ் நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ரெட் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ண மாட்டேன், அதனால் அப்படியே கடையில் கொடுக்குற மாதிரி அட்ராக்டிவாக அந்த மாதிரி ரெட்லலாம் வராது நமக்கு. ஸோ அந்த வத்தல் பொறுத்த வச்சுங்க, ஒரு செட்டு காலிஃப்ளவர் 65 எடுத்துகிட்டு ரைத்தா ரெடி. அடுத்த செட்டு வெந்துட்டே இருக்குது, தம்மில் இருக்குது, தம்மை எடுத்து கிளறி பார்க்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எளநீ சர்பத். வந்துட்டு டக்குன்னு ஒரு சில்லான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம நன்னாரி சர்பத் இருக்குல்ல, நன்னாரி சர்பத் ஒரு 2 ஸ்பூனு, இளநீ ஒரு ஃபுல் இளநீ, அப்புறமா ஒரு 1/2 லெமன், அப்புறம் நம்ம சப்ஜா விதை இருக்கும்ல, சப்ஜா விதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதில் சோக் ஆக விட்டிங்கன்னா சூப்பராக குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெளியில் விற்கிற பேக்டு ட்ரிங்க்கோ இல்லைனா வந்துட்டு மீதி ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்க்கு நம்ம ஃப்ரூட் ஜூஸே குடிச்சு போர் அடிச்சதுன்னா இது கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். லாஸ்ட்டு செட்டு கோபி ரெடி ஆகிட்டுருக்கு, தம் முடிஞ்சிருச்சு பிரியாணி. நான் இதெல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஸ்ங்க, நாங்கள் லஞ்சுக்கு உட்காந்துட்டோம். நாங்கள் பண்ண ஸ்பெஷல் லஞ்சை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு வாழை இலையும் வச்சாச்சு. சும்மா அது ஒரு ஜாலி தானேங்க, ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட வாழை இலையில் சூடாக சாப்பிட்றது என்றைக்குமே. ஸோ சான்ஸ் கிடைக்கிறப்போ, லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம இது மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இந்த ஊர்லலாம். ஸோ இதுதாங்க எங்கள் ஓவரால் லஞ்சு. பிரியாணி, கோபி 65, கலர் அப்பளம், பன்னீர் மசாலா, ரைத்தா அண்ட் அது என்னோடய எளநீ சர்பத். அது பக்கத்தில் இருக்கிறது ஊர்கா. ஊர்கா இல்லாமல் சாப்பாடு இறங்காது. ஸோ இதில் பெருசாக உங்களுக்கு ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமா என்னன்னு தெரில, பட் ஒரு சின்ன ஒரு ஃபன்னான விலாக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அவ்வளோதான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் Keep supporting. Thank you. நன்றி, வணக்கம்.